ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பாக்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடின்ற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இது ஒரு சூப்பரான படம் இந்த படம் நெட்ஸ்ல இப்ப வெளியாயிருக்கு

அந்த கருவை கூட அழிக்கணும் அப்படிங்கற மாதிரி இவர் யோசிக்கிறாரு இவர்கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கும் அந்த அஸ்திரத்தை அவங்க மேல பயன்படுத்துறாரு அது மூலமா அந்த அஸ்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த லேடியும் வயித்துல இருக்க கருவையும் சாவடிச்சிருது இது தெரிஞ்சு இந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வந்துடுறாரு போருக்குன்னு ஒரு முறை இருக்கு அது அஸ்வத்தாமா மீறிட்டார்ல மீறிட்டார் அதனாலதான் கிருஷ்ணர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு என்ன அழிக்க போறேன்னு தெரியுது அழிச்சுக்கோ அப்படின்ற பாரு அஸ்வத்மா சொல்றாரு ஆனா கிருஷ்ணர் இருக்காருல அவ்வளவு சீக்கிரம் உன்னை அழிக்க மாட்டேன் ஏன்னா அது உனக்கான தண்டனை கிடையாது உன்னை ரொம்ப வருஷம் வாழ வைக்கிறது தான் உனக்கான தண்டனை உனக்கு சாவே கிடையாது இந்த உலகத்துல பசி பஞ்சம்னு நிறைய வரும் ஆனா நீ மட்டும் சாகாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டுட்டு இருக்க அஸ்வத்தாமாக்கு பயம் வருது இதுல இருந்து நான் வெளியே வர ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு கிருஷ்ணர் இருக்கார்ல நான் திரும்பி ஒரு அவதாரம் எடுப்பேன் அப்படி அவதாரம் எடுக்கும் போது கலியால எனக்கு ஆபத்து இருக்கு அந்த ஆபத்தை மீறி நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படி காப்பாத்தினா மட்டும்தான் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு வரி சொல்லிட்டாரு அஸ்வத்தாமாவோட நெத்தியில ஒன்னு இருக்கும் அதுதான் அவருக்கு பவர் தரது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கிருஷ்ணாவும் அவருடைய நெத்தியில இருந்து எடுத்துருந்தாரு தேவை வரும் போது இது உனக்கு கடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பல வருஷங்கள் ஓடுறத நமக்கு காட்டுறாங்க ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் அஸ்வத்தாமா கவனிச்சிட்டு இருக்காரு இப்போ மோசமான நிலைமைக்கு பூமி வந்துருது இதுதான் டூ எயிட் நைன் எயிட்டா இருக்கும் இந்த டைம் இப்ப இருக்க டெக்னாலஜில ஒரு வண்டி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க அந்த வண்டியில நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே காசியை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஒரு பெரியவர் வராரு இவரோட பேரு ரூமி அப்படின்றது ரெண்டு

இதை வச்சு நீ என்னடா செய்ய போற அப்படின்ற மாதிரி அவர் கையிலிருந்து அந்த சாமி சிலையெல்லாம் இவர் வாங்கிக்கிறேன் அதே சமயம் வந்தவங்க எல்லாம் இவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல இவன் இருக்கான்ல பொண்ணுங்களை மட்டும் தனியா பிரின்னு சொல்றான் ஏன்னா பொண்ணுங்களை இவங்க காம்ப்ளெக்ஸ்க்கு அனுப்பலாம் ஏன்னா பொண்ணுங்களை வச்சு அந்த இடத்த ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க போல நமக்கு நிறைய யூனிட் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான் இப்ப சின்ன பொண்ணுங்கள் எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பையன் இருக்கான்ல எனக்கு ஒரு பொண்ணை தெரியும் அவன் பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துர்றான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க அப்படின்ற எல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த பொண்ணை தப்பிக்கணுன்ற மாதிரி பொறுமையா ஒளிய பாக்குறாங்க இந்த ரூமை கவனிக்கிறாடு காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போறாரு ரூமிக்கு இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு அந்த இடத்துக்குள்ள தான் வராது அந்த இவரோட ஆட்கள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பிரெக்னண்டா இருக்க ஒரு பொண்ணை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா வீடியோ கால் மூலியமா மத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இவங்க எல்லாருமே ஒரே குரூப் போல சம்பாலா அப்படின்ற ஒரு இடத்துலதான் அவங்க பத்திரமா இருக்காங்க ரூமி அவங்களோட வேலையை பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இப்ப அந்த பிரெக்னன்ட் பொண்ணை வர சொல்லிட்டாரு அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கடவுள் திரும்பி அவதாரம் எடுக்கிறதா சொல்லிருப்பாரு இந்த பொண்ணு மூலியமா பூமிக்கு வரலாம்ல இல்ல தான் பொண்ணை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதை செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு போல ஒரு கல்ல பக்கத்துல கொண்டு போறாரு அது மின்னா உடம்புல கடவுள் இருக்காது ஆனா அந்த மாதிரி அந்த கல்லு மின்னவே மாட்டேங்குது நம்ம தேடுறது இந்த பொண்ணை இல்லைன்ற மாதிரி ஷோபனா சொல்லிட்டு அந்த சமயம் ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சி இவங்க அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறாங்க இப்போ ரூமியும் ஆட்களும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரூமி அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு அதனால ரூமியும் அந்த பொண்ணை மாட்டிடுறாங்க இப்ப மாட்டின் ரெண்டு பேரையும் இந்த ஆட்கள் இருக்காங்கல்ல ஒரு இடத்துல நிக்க காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு நபர் பேசுறதுக்காக கீழே வராது இந்த நபரோட பேரு மானஸ் கடவுள் திரும்பி அவதாரம் எடுத்து வர வாய்ப்பு இல்லை நினைக்கிறது அதெல்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் பாஷா சுப்ரீம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த ரூமி ஆட்கள்லாம் சம்பாலான்னு ஒரு பகுதியில ஒளிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த பகுதி எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லு இல்லனா இந்த பொண்ணை சாப்பிடுச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மானசு சொல்லிட்டாரு ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல நீங்க சொன்னாலும் கண்டிப்பா என்ன கொள்ளதான் போறான் அதனால சொல்லாதீங்க நீங்க நினைச்சத பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க இவங்க இந்த மாதிரி பேசுறதுனால மானசம் இவங்களோட கதையை முடிச்சிடுறாரு இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலும் கடவுள் அவதாரம் எடுப்பாரு வர ஒரு ஒன்னு விட மாட்டாரு இடத்துல ரூமி பேசிட்டு இருக்காரு அப்படி பேசிட்டு இருக்கும் போதே மானஸ் இருக்கான் பாத்தீங்களா இவரோட கதையும் முடிச்சிடுறான் வீடியோ கால்ல சோபனா கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா இந்த ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்காங்க இருக்க பகுதியோட பேர் தான் சாம்பாலாவா இருக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க நிறைய டீம் அனுப்பி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி போனதுல ரோமியும் ஒருத்தரா இருப்பாரு அவர் இறந்து போனதை நினைச்சு

ஹீரோ கிட்ட சில டெக்னாலஜிலாம் இருக்கு ஹீரோ இருக்கார் ரெண்டு மூணு கேரக்டராக மாறிடுவாரு அந்த ஒன்று மட்டும் தான் ரியலா இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த கூட சண்டை போடுறது ஒரு ஸ்டேஜ்ல அந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுறது அதே மாதிரி அந்த நபரை ஸோ நமக்கு ஐயாயிரம் யூனிட் கிடைச்சிரும் இவனை வச்சு எப்பனாலும் வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறாரு ஏற்கனவே அந்த கேங்கு கிட்ட ஒரு பெரிய ஒரு மாட்டுனார் சலையை கூட அவன் வாங்கி வச்சிருப்பான் அந்த சிலையை ஹீரோ எடுத்து பார்க்கறாரு பெரியவரு இது என்னோட சில தந்திரு அப்படின்ற கேக்குறாரு இந்த சலியை விற்க கூட முடியாது நீயே வச்சுக்கோ பெருசு அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற அந்த பெரியவருக்கு தந்துட்டு காம்ப்ளெக்ஸ்ல பெண்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்குலர் பொண்ணை காட்டுறாங்க இவங்களை சொல்றேன் இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல காலையில முழிச்சு வேலை பார்க்கறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க

அந்த பொண்ணு எனக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு தானே யோசிக்கிற ஆனா சாப்பாடு கிடைச்சாலும் கொஞ்ச நாள்லயே எங்களை சாப்பிடுச்சிருவாங்க அதனால உனக்கு பாசிட்டிவ் காட்டாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சோகமா பேசிட்டு இருக்காங்க நம்ம ஈரி அங்க இருந்து கிளம்பும் போது அந்த பொண்ணுக்கு தெரியாம ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடறதுக்காக எடுத்துக்கிறாங்க இப்படி வெளியே வந்துட்டு இவங்க மேல கண்ணா இருக்காம பிளாக் பண்ணிடலாம் இவனுக்கு தான் ஆசை இருக்குல்ல இவங்களை நெருங்கி கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்றான் ஆனா இவங்க விலகி விலகி போயிட்டு இருக்காங்க இந்த மானசுக்கு சுப்ரீம்னு ஒரு பாஸ் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா அந்த பாசுக்கு சீரம் தேவைப்படுது இந்த பொண்ணுங்க மூலியமா தான் அந்த சீரமை எடுத்துட்டு இருக்காங்க ஆனா எடுக்கிற எந்த ஒரு சீரமும் அவருக்கு யூஸே ஆக மாட்டேங்குது இந்த மாதிரிதான் நிறைய பெண்கள் இந்த இடத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பொண்ணு கிட்ட ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்காங்க பொண்ணோட கரு இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள இருந்து தான் இவங்களுக்கு தேவையான சீரம் எடுக்கிறாங்க சீரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா அந்த பொண்ணு எதுவும் ஆக மாட்டாங்க அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுங்க இறந்து போயிடுவாங்க இந்த பொண்ணு உடம்புல இருந்து எடுக்கிற சீரம் யூஸ்ஃபுல் இல்ல போல அதனால அந்த பொண்ணு இறந்துடுறாங்க என்ன மாதிரியான சீரம் வேணும்ன்றது இந்த டாக்டருக்கு முழுசா தெரியல சுப்ரீம பார்த்து பேசினாதான் என்னால புரிஞ்சுக்க முடியும் சுப்ரீம் கிட்ட என்ன கூட்டு போங்கன்னு மானஸ் கிட்ட சொல்லிட்டு சரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி மானசு ஏத்துக்கிறாரு இப்ப ரெடியா இருக்குல்ல அந்த சீரத்தையும் கொண்டு போலான்னு முடிவு பண்றாங்க இப்ப சீரத்தை டாக்டரும் எடுத்து கையில வச்சுக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து

என்ன சாவடிக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்ற பார்த்து சுப்ரீமோ இந்த இடத்துக்கு வர்றது ஆக்சுவலா டாக்டர் தான் வேணும்ட்டே சீரத்தை மாத்தி அது தெரிஞ்சு டாக்டரோட கழுத்தை நெறிக்கிறது இவனுக்கு சீரம் வேணும்ன்றதுக்காக நிறைய பேரை சாவடிச்சிட்டு அதனால தான் டாக்டர் இவன் கதையை முடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பது என் கதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது அப்படின்ற பார்த்தி சுப்ரீம் பேசுறது நூத்தி ஐம்பது நாளாவது கரு வயிற்றுல இருக்கணும் அந்த மாதிரி பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க அந்த சீரம் தான் எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டாரு ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஈரின் திருட்டுத்தனமா ஆப்பிள் எடுத்தாங்க பாத்தீங்களா இவங்க பிரெக்னன்டா இருக்காங்க தான் ஆப்பிள் எடுத்திருப்பாங்க பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்காது ஆனா இவங்க இப்ப பிரெக்னன்டா இருக்காங்க பிரெக்னன்டா இருக்கிறத எல்லாரும் முன்னாடியே மறைச்சிருக்காங்க ஆனா இவங்க கூட இருக்க ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா கண்டுபிடிச்சவா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா அது எப்படி பாசிட்டிவ்னு வராம நீ பிரெக்னண்டா இருக்க அப்படிங்கற மாதிரிலாம் கேக்குறா அத எனக்கும் புரியல ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சரி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் எவ்வளவு நாள் மறைக்க முடியுமோ மறைக்கலாம் அப்படிங்கற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா இப்போ ஹீரோ நமக்கு காட்டுறாங்க மார்ட்டன் நபரோட பேரு லூக் அப்படிங்கறது அவனே என்ன விட்டு அப்படிங்கற மாதிரிலாம் கேக்குறான் 5000 யூனிட் ஒன்னை எப்படி விட முடியும் உனக்கு எதாவது சாப்பிட வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு இப்போ ரெண்டு பேர்மே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க இங்க கோபால் வர்மா தான் ஹோட்டல் ஓனர் மாதிரி கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணிருப்பாரு நம்ம சாப்பிட்டு நல்ல ஃபுட் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்காது கேவலமான ஃபுட்டு தான் கிடைக்கும் ராம்கோபால் வர்மாவும் புதுசா ஒரு ஃபுட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை பத்தி சொல்றாரு ஆனா அதுக்கு நிறைய யூனிட் தேவை உடனால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஹீரோ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி அதை வாங்கிடுறாரு பார்த்தா அது பெருசா எதுவும் கிடையாது ஒரே ஒரு முட்டையா தான் இருக்கும்

கேப்டன் இவனை விக்கெட் ட்ரை பண்ணார்ல அதுக்குள்ள இவன் கேப்டனை வித்துருவான் தான் கூட்டு போறாங்க இங்க சுயநலவாதியா தான் பழைக்க முடியும் நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கவனமா நீ கத்து வச்சிருக்க இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு இப்ப பிரசன்ட்ல இந்த லூக்கு கிட்ட இதெல்லாம் ஹீரோ சொல்லி முடிகிறது ஈரோக்கு சொந்தம் சொல்லிக்க புஜி மட்டும்தான் இருக்காங்க அதாவது அந்த வண்டி அந்த வண்டி தான் அடிக்கடி இவர் பேசுவாரு வீட்டு வாடகையா கூட யூனிட் தான் தரணும் அதை கூட இவர் தந்திருக்க மாட்டாரு அதே சமயம் நிறைய பேரு கிட்ட யூனிட் கடனா வாங்கிருப்பாரு என் காசை தா அப்படின்ற வாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற எப்படியோ பேசி சமாளிச்சிட்டு இருக்காரு அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க இவங்க தான் ஹீரோவோட ஈரோட இருப்பாங்க இந்த கேள் ஃபிரெண்டோட பேரு ராக்ஸி அப்படின்றது இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காம்லக்ஸ்ல மெயின்டனன்ஸ் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இவரும் அடிக்கடி நான் அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற கேட்டு இருக்காரு நான் கூட்டு போறேன் ஆனா என்கிட்ட நீ ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்ற வாரம் அவங்க கேட்கறாங்க மனசுல இருந்து ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னு வரி சொல்றாங்க இவரம் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்றாரு அவங்க இருக்காங்கல்ல நாளைக்கு இந்த மணிக்கு ரெடியாரு நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு வரி சொல்றாங்க மறுநாள் காலையில வேலை விஷயமா இவரையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு இவங்களோட ஹெல்பர் மாதிரி கூட்டு வந்திருப்பாங்க அதனால வெறும் ஒரு மணி நேரம் மட்டும் தான் டைம் தராங்க இவருமே ஒரு மணி நேரத்துல என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு இப்ப உள்ள வந்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு இருக்கிறதே ஒரு மணி நேரம் தான் டைம் நீ வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படி இந்த இடத்த சுத்தி பாக்கலாம்னு சொல்றது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பாக்கலாம் சொல்றாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் மாதிரி இவரும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த இடமே சூப்பரா இருக்கு ரசிச்சு ரசிச்சு இவங்க பாக்குறாங்க இங்க நிறைய சர்வைலன்ஸ் கேமராலாம் இருக்கு அதை தான் இவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சி ஒளிஞ்சி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க இந்த பகுதியில நிறைய பணக்காரங்க மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல செம்மையா dress போட்டிருக்காங்க மாசா இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்றாரு இங்க ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க இந்த பாணி இருக்காது பாத்தீங்களா ஆட்களை வச்சு எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாரு அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு அம்பு கிடைக்குது அது அர்ஜுனரோட அம்புன்னு உங்களுக்கு தெரிய வருது அவரால் மட்டும் தான் தொட முடியும் போல இவங்களாம் தொட்டா பயங்கரமா ஷாக் அடிச்சுட்டு இருக்கு ஈரன் மேல ஒரு நபர் ஆசைப்படுறான்னு சொன்னீங்களா ஈரன் வந்துட்டு இருக்கும் போது சடனா கட்டிப்பிடிக்க பாக்குறான் இவங்க பிடிச்ச தள்ளி விடுறாங்க அவன் கத்தியை வச்சு அவனை மரத்திட்டு இருக்காங்க அப்பதான் இவங்க பிரெகனண்டா இருக்காங்கன்றது அவனுக்கு தெரியுது அந்த சமயம் ஈரனுக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்துடுறாங்க அவங்களுமே நான் பாத்துக்கிறேன் ஈரன் கையில இருந்து கத்திய வாங்கி அவங்கிட்டேயே தந்துடுறாங்க என்ன மன்னிச்சிரு இவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது ஒரு பெரியவர் சின்ன காப்பாத்தின மாதிரி காமிச்சாங்கல்ல அந்த சின்ன பொண்ணோட பேரு ரியா அப்படின்றது ரியாவை ரோபோட் எல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா அப்போ ஒரு பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துடுறா ரோபோட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ளதான் அஸ்வத்தமா இருக்காரு ரோபோட்டை துரத்திட்டு வர்றத பாக்குறது ரோபோட் கிட்ட இருந்து காப்பாற்றும் சண்டை போடுறது நூத்தி ஐம்பது நாளுக்கு மேல எந்த பொண்ணாலையும் கருவை சுமக்க முடியாது அதுக்குள்ள இறந்து போயிடுவாங்க ஆனா ஈரேன் மட்டும் கருவை சுமக்குறாங்க இதனால இவ்ளோட சீரம் யூஸ் ஆக வாய்ப்பிருக்கு இருக்கு சீக்கிரமா சீரத்தை எடுக்கணும் அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க இப்போ ரியாவை நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலா அஸ்வத் அம்மா கூட சண்டை போடும்போது போது அந்த காயம் எல்லாம் உடனே ஆரியிருது அது எப்படி காயம் உடனே ஆறுச்சு அப்படின்ற கேக்குறா

சாம்பாலா இனத்தை சேர்ந்தவங்க ஒன்னதான் தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எப்படியாவது வெளியே இருக்கிற ஆட்கள் கிட்ட உன்னை அனுப்பி வச்சிடறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இந்த பொண்ணோட பேரு லில்லி அப்படின்றது இப்ப படிக்க இறங்க வச்சு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்கா அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கார்டு இருக்கான் நான் கார்டை சமாளிச்சுக்கிறேன் நீ இந்த பகுதிக்கா போன்ற மாதிரி இந்த பொண்ண வேகமா அனுப்பி வச்சிடறாங்க அஸ்வத் அம்மாக்கு பக்கத்துல ரியான்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணு கிட்ட மின்ற கல்லு இருக்கிறத பாக்குறது இந்த கல்லு உன்ன தேடி வரும்போது உனக்கான வேலை வரும் அர்த்தம்ன்ற மாதிரி கிருஷ்ணா சொல்லியிருப்பாரு அப்ப எனக்கான வேலை வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமா யோசிக்கிறாரு ஈரின் வெளியே போலான்னு நினைக்கிறாங்க பயங்கரமா நெருப்படிக்குது இதை தாண்டி எப்படி போறது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த இடத்துல அஸ்வத்தாமா இருக்கார்ல நெத்தில அந்த கல்ல ஃபிட் பண்றாரு வெளியே ஆளுங்க வெயிட் பண்றாங்க லில்லி சொன்னாங்கல்ல வெளியே ரெண்டு மூணு பேர் வெயிட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்போ ஈரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆளுங்க வேற பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நெருப்பை தாண்டி போக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போறாங்க பார்த்தா நெருப்பு அவங்க மேல படவே மாட்டேங்குது ஆளுங்களும் இதை பார்த்து பின்னாடி வராங்க ஆனா ஆளுங்க மேல பட்டு ஆளுங்க காலி ஆயிடுறாங்க நெருப்பை தாண்டி இவங்க வரத வெளியிருக்கவங்களா ஆச்சரியமா பாக்குறாங்க அந்த ரெண்டு ஆளுங்க மட்டும் நெருப்புனால செத்து போயிருக்காங்க அந்த பொண்ணு தாண்டி போயிருக்கா சோ அந்த பொண்ணு சக்தி தான் போல அந்த பொண்ணை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த இடத்துல மானசு சொல்லிட்டு இருக்காரு அதே சமயம் இப்ப பாரி கிட்ட பேசுறதுக்காக வராது அந்த பொண்ணு இருந்து ஒரு துளி மட்டும் தான் கிடைச்சது இத தந்தா சுப்ரீம் கோவப்படுவாரு அதனால தராத அந்த பொண்ணை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லிட்டாரு பாரியம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு வெளியே அந்த ஈரீன காப்பாத்தினாங்கல்ல அதுல வீரன்னு ஒரு நபர் இருப்பாரு அவரும் லில்லிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு தெரியலன்னு சொல்லிட்டாங்க இந்த கரு எப்படி உண்டாச்சுன்னு கேக்குறாரு அதுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க இதனால இவருமே அப்செட் ஆயிடுறாரு இப்ப இவரோட ஆளானா சைரா கிட்ட பேசுறாரு சைராவும் கவலைப்படாதீங்க நான் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க இப்ப சைரா பொறுமையா ஈரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க உன் பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ஈரன் இருக்காங்கல்ல பேர்லாம் இல்ல எங்களுக்கு நம்பர் தான் இருக்குன்ற மாதிரி நம்பரை சொல்லிட்டாங்க சரி நான் உனக்கு பேர் வைக்கிறேன் இதுக்கப்புறம் உன் பேரு சுமதின்னு சொல்றாங்க இந்த கைராவை வரைக்கும் அர்ஜுன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காது இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு எல்லாம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு பாருங்க சொல்லிட்டாங்க கல்யாணம்னா என்னன்னே ஈரனுக்கு தெரியல ஏன்னா அந்த இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்கல்ல அதனால உங்களுக்கு எதை பத்தியுமே முழுசா தெரியல இந்த இடத்துல இருக்க கைரா தான் சந்தோஷமா எல்லாத்த பத்தியும் சொல்லி தந்துட்டிருக்கா இருக்கா நீங்க யாரும் நினைச்சோ பயப்படாதீங்க நம்ம சாம்பாக்க போயிட்டா நீங்க சேஃப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த கைரா சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி தான் அவங்களோட ஆட்கள் இருக்காங்கல்ல இந்த வண்டிக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அட்டாக் பண்ணலாம்னு சொல்றான் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுன்ற மாதிரி வீரன் சொல்லிட்டாரு இப்ப வீரனும் குப்பைக்காரர் மாதிரி நடிக்கிறது குப்பையை தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு ஆனா ஆட்கள் இருக்காங்கல்ல வண்டியை ஓபன் பண்ணு செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்ற மாதிரி வீரனும் வண்டியை ஓபன் பண்ணிடுறது வண்டி பார்த்தா எம்டியா தான் இருக்கு யாருமே இருக்க மாதிரி தெரியல இதான் சாமி சொன்னேன் நான் கிளம்புறேன் சொல்லிட்டாரு ஆட்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க அப்ப வெளிய ஒரு குப்பை இருக்கு அதை எடுத்து உள்ள தூக்கி போடலான்னு நினைக்கிறாரு ஆனா இவங்க தூக்கி போட்ட பொருள் பட்டு ரிவர்ஸ் வருது டெக்னாலஜியை வச்சு ஏமாத்தி ஆட்களுக்கு புரியுது இப்ப ஆட்கள் உள்ள வேகமா நுழைய பாக்குறாங்க இதுக்கப்புறம் வேலையாவது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க ஆனா அவனுங்க ரெண்டு பேர் மத்தவங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்றாங்க இப்போ இவங்களுமே இங்க இருந்து தப்பிக்கணுன்ற மாதிரி வேகமாக வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அஜூ இருக்கார்ல நான் ஆளுங்களை சமாளிக்க போறேன்னு சொல்றாரு நீ போக வேணாம் நான் போறேன்ற மாதிரி கைரா சொல்றாங்க கைரா கிட்ட ஒரு சூப்பர் பைக் இருக்கு அது மூலியமா ஆட்கள் கிட்ட போறாங்க அங்க வர ஆட்கள் எல்லாருக்கூடிய பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க வர நிறைய ஆட்களை காலி பண்ணிடுறாங்க அதை மீறியே ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா உள்ள இருக்க ஈரினை பிடிக்கிறதுக்காக இந்த வண்டியில ஏறிடுறான் அவனை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கைராவும் அஜுவும் சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஈர கூட ஒரு நபர் சண்டை போட்டான்ல அவன் தான் கைரா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் இப்ப கைராவோட காலை பிடிச்சு அவன் இழுத்துட்டு இருக்கான் இவனை தடுக்கணும்னா நம்ம போனோன்றதை கைரா புரிஞ்சுக்கிறாங்க ஈரனோட வயத்த ஒரு வாட்டி தொட்டு பார்த்துக்கிட்டு இவங்க கையை விட்டுறாங்க அது மூலியமா அவங்க கூடிய போய் விழுந்துடுறாங்க அப்படி போனவங்க அவங்கள அவங்களே வெடிச்சுக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க நம்மளால ஒருத்தி இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஈரன் ஃபீல் பண்றாங்க அதே மாதிரி அஜி இருக்காருல்ல கைரா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி வீரன் கிட்ட சொல்றாரு வீரனும் ஃபீல் பண்றாரு வேகமா வண்டி எத்திரிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க இந்த சமயம் தான் ஈரோ இவங்களை பிடிக்கிறதுக்காக வராது ஏன்னா புடிச்சு தந்தா காசு தரதா சொல்லியிருப்பாங்க அதனால தான் ஹீரோ வந்துட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக ராஜமௌலியை இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க ராஜமௌலி இவரோட முன்னாள் ஓனரா இருப்பாரு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வேலை பார்க்காம ஏமாத்திட்டல்ல ஒழுங்கா வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக ஹீரோ இருக்கார்ல வண்டி பறக்குற மாதிரி பண்ணி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு சும்மா காமெடிக்காக தான் இந்த சீனை வச்சிருப்பாங்க வீரனும் தப்பிச்சு வேகமா வந்துட்டு இருக்காரு ஆனா நிறைய ஆட்கள் வந்து ஒரு இடத்துல சுத்து போட்டுறாங்க இப்ப இவங்களை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க அங்க இருக்கவன் நினைக்கிறான் அப்பதான் இந்த இடத்துக்கு ரியா வந்துடுறா ரியா மட்டும் இல்ல அஸ்வத்தாமா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு சொல்ல போனா அவங்க வரல இவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அஸ்வத்மாக்கு அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு தோணுது இப்ப இங்க இருக்க ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு கதவை திறந்து பார்த்தா அங்கதான் ஈரேன் இருக்காங்க ஈரோன் வயிற்றுல தான் கடவுள் பிறக்க போறாருன்னு தெரியுது காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறது ஈரோ புடிச்சு தரலாம் அப்படின்ட்டு பாருங்க ஈரெயின பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா அஸ்வத் அம்மா விடாம சண்டை போட்டுட்டு இருக்காரு ஈரோ அம்மா கிட்டே இவரோட டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றது எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது ஏன்னா தான் எவ்வளவு அடிச்சாலும் காயம் படாது இல்ல அதனால ஈஸியா ஈரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு இப்ப ஹீரோவை கொல்ற ஸ்டேஜுக்கு வராது அப்புறம் பார்த்து புஜ்ஜி வந்து இந்த இடத்துல காப்பாத்துது இப்ப புஜ்ஜி கூட அஸ்வத்தாமா சண்டை போடுறது ஒரு ஸ்டேஜ்ல புஜ்ஜிய உடைச்சு போட்டுறாரு இன்னால ஹீரோக்குமே கோவம் வந்து அஸ்வத் அம்மா கூட சண்டை போடுறது என்னதான் அஸ்வத்தமாவை ஈரவலை எதுவுமே பண்ண முடியல நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்க ஒருத்தன் அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி மானசோ பாரிகிட்ட சொல்றது ஹைட்டா இருக்கவன் அடிச்சிருக்கான் அவன் நெத்தில கல் இருக்குமா அப்படின்ற மாதிரி பாரி கேட்கறது ஆமா கல்லு இருந்ததா அப்படின்ற சொல்றது இப்ப பாரிகை ஷாக் இருக்கு அது நடக்க போகுது கடவுள் அவதாரம் எடுக்கப் போறது அதை தடுக்கணும் அப்படின்ற பார்த்து சொல்றது இல்ல பெருசா மானசுக்கு நம்பிக்கை இல்ல அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாரு இல்ல நடக்குது நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு சொல்றாரு இப்போ வீரன் இருக்கார்ல ஒரு பாரியை இடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு பார்த்து போங்கன்ற மாதிரி இந்த ரியான்ற பொண்ணு சொல்றா இவரு பாரியை இடிச்சா அந்த இடத்துல ஒரு வழி உண்டாவது அது மூலியமா இவங்க சாம்பால இடத்துக்கு வந்துடுறாங்க இதை சீக்கிரட் பிளேஸா இவங்க மெயின்டைன் பண்றாங்க போல இங்க இருக்க ஆட்களும் அஸ்வத் அம்மாவை பார்த்து கண்ணை காட்டுறாங்க அவருமே கோவப்பட்டு சண்டை போடுறாரு ஆனா வீரன் தான் தடுக்கறது நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக தான் வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த பொண்ணு வயிற்றுல தான் கடவுள் பிறக்க போறாரு இங்க இருக்க ஒரு நபர் மட்டும் ஏத்துக்க மாட்டாரு இந்த பொண்ணு அந்த காம்ப்ளெக்ஸ சேர்ந்தவ இவள உயிரோட விடுறது ஆபத்து இவளை கொன்றணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு ஆனா சோபனா இருக்காங்கல்ல கண்டிப்பா இவ வயத்துல தான் கடவுள் பிறக்க போறாரு சொல்லிட்டாங்க அப்பயுமே அவர் நம்ப மாட்டாரு ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல மழை பெய்யுது இத்தனை வருஷம் மழையே பெஞ்சிருக்காது இப்பதான் பெய்யுது சோ இவங்க வயிற்றுல தான் கடவுள் பிறக்க போறாரு அப்படின்றவாரு எல்லாருமே இங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ எல்லாருமே ஈரன் காலில விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இப்ப ஈரனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இங்க எப்படி சாப்பாடு கடிக்குது கிடைக்குது அப்படின்ற ஈரன் ஆச்சரியமா கேக்குறாங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி இங்கேதான் கிடைச்சது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரிசோர்ஸ் எங்களுக்கு இருக்கு அதனால தான் நாங்க இங்கேயே மறைஞ்சிருக்கோம் அப்படின்ற இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இப்ப மானசோட மீதி ஆட்கள் வராங்க அப்ப இங்க அடிவாங்கன ஆட்கள் இருக்காங்கல்ல இந்த பைரவா குறுக்க வந்ததுனால தான் எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால மான சாட்கள் இருக்காங்கல்ல உன்னை நாங்க பிளாக் பண்றோம் இதுக்கப்புறம் நீ காம்ப்ளெக்ஸ்க்கு வரவே முடியாது அப்படின்ற மாதிரி பிளாக்லிஸ்ட் பண்ணிடுறாங்க இப்ப ஈரோ சோகமா வீட்டுக்கு வராது வீட்டுல ஒரு பையனை சொல்றாரு அதே மாதிரி வேலைக்கு போய் உங்களோட வாடகையும் சீக்கிரமா தந்துடுறேன்னு அவசன கிட்ட சொல்றாரு இதுக்கப்புறம் என்னால காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படியும் போக முடியாது அதனால நான் பாட்டுக்கு இங்க வேலை பார்க்க போறேன் அப்படின்ற சோகமா பேசிட்டு இருக்காரு இதை கேட்டு அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வேணா சாம்பாலுக்கு வந்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான் இதனால ஹீரோ இருக்கார்ல சரி நான் உங்க கூட சாம்பாக்க வந்துடுறேன் ஏத்துக்கிறாரு தான் ஹீரோ போட்ட பிளான் என்னன்றத நமக்கு காட்டுறாங்க மானசு இருக்காருல அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஹீரோ இருக்கார்ல அவங்க சாம்பாக்க போயிட்டாங்க அந்த இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியாது நான் நினைச்சா கண்டுபிடிப்பேன் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற பார்த்தி கேக்குறாரு உனக்கு காம்ப்ளெக்ஸ்குள்ள போனோம் அவ்வளவுதானே அந்த பொண்ணை மட்டும் என்கிட்ட கூட்டு வந்து ஒப்பட உன காம்ப்ளெக்ஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி மானசு சொல்லியிருப்பாரு இந்த லூக்கை ஏமாத்தி சாம்பாலாக்கு போறதுதான் ஈரோட பிளான் இந்த விஷயம் எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படியே கட் பண்ணி அஸ்வத் அம்மாவை காட்டுறாங்க இந்த ரியான்ற பொண்ணா அஸ்வத் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கீங்க இந்த குச்சிதான் உங்களுக்கு பலத்தை தருதா கேக்குறா இவரை பத்தி இவரும் சொல்ல இவரை விட பலசாலி அர்ஜுனர் அப்படின்ற சொல்றாரு அர்ஜுனர் கூட இவரு சண்டை போட்ட விஷயத்தெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க அப்ப அர்ஜுனர் தான் பலசாலியா அப்படின்ற மாதிரி இந்த ரியா கேக்குறா அதுக்கு இவர் இருக்காருல்ல அர்ஜுனரை விட என்னோட தான் பலசாலி அவன் தான் வந்து அர்ஜுனர் கூட சண்டை போட்டான் சொல்ல போனா இந்த ஸ்டிக்கு கூட அவனோடது தான் அப்படின்ற இந்த இடத்துல அஸ்வத் அம்மா சொல்றாரு அவர் யாருன்ற மாதிரிலாம் இந்த ரியா ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கா ஹீரோவோட புஜ்ஜி டேமேஜ் ஆன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பார்த்தீங்களா ஹீரோ கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் யூனிட் இருக்கும் அந்த யூனிட் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறது புஜிய ரெடி பண்ணிட்டு இருக்காது என்ன எல்லா யூனிட்டையும் எனக்கே செலவு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி புஜ்ஜி புஜி இருக்காங்க ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஹீரோ கூட சண்டை போட்ட ரவுடியை நமக்கு காட்டுறாங்க கைரா தான் இறந்து போயிருப்பாங்க இந்த ரவுடி தப்பிச்சிருப்பான் இந்த ரவுடி இருக்கான் பார்த்தீங்களா அந்த வண்டியில ஒரு டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருப்பான் அந்த டிவைஸ் மூலியமா அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிக்கிறான் இப்போ ஹீரோ இருக்காருல இந்த லூக்க கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்காரு இந்த பாறையை நோக்கி தான் போகணுன்ற மாதிரி சொல்றான் அங்க வழி இல்ல போகாதன்ற மாதிரி புஜ்ஜி சொல்றாங்க ஆனா இவன் போக சொல்றான்ல அதனால போவோன்ற மாதிரி இவரம் பாறையை இடிக்கிற மாதிரி போறது பார்த்தா வழி உண்டாயி இவரு வழிக்குள்ள வந்துடுறது இங்க இருக்க ஆட்களும் ஈரவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க ஆனா இவன் இருக்கான்ல இவர ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதனால ஈரவை கூட்டு போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடன ஈரோ இருக்கார்ல அங்க இருக்க ஆட்களை அட்டாக் பண்ணிடுறாரு கூட்டிட்டு வந்த இந்த பையனையும் அட்டாக் பண்ணிடுறாரு ஈரன் தூங்கிட்டு இருக்கும் போது அஸ்வத் அம்மா எழுப்புறது நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் ஆபத்து சொல்றாரு இவங்களுமே சரின்ற மாதிரி அம்மா கூட கிளம்புறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது அஸ்வத்தாமாக்கு எதிர இன்னொன்னு அம்மா வராரு இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது ஈரனை கூட்டு போக நினைச்சது தான் மாறு வேஷத்துலதான் இப்படி வந்திருப்பாரு உண்மையான அஸ்வத்தாமா கண்டுபிடிச்சு அடிச்சாரு ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க ஈரன் இந்த வாட்டி ப்ராப்பர் செட்டப் வந்திருப்பாரு இப்ப புஜ் இருக்கு பாத்தீங்களா ஸ்ட்ராங்கான ரோபோட்டா மாறிடுது அது மூலியமா இவர் அஸ்வத் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு அதே சமயம் சாம்பாலாக்கு நிறைய பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வருது இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆக்சுவலா அந்த ரவுடி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா மானஸ்கிட்ட இந்த இடத்த பத்தி சொல்லிருப்பான் அதனாலதான் மானசு மொத்த ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு நம்மளும் சண்டைக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வீரனோ சோபனாவோ நினைக்கிறாங்க இப்ப இவங்க சைட்ல இருந்து சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க இப்ப அவங்க கேங்கோ இவங்க கேங்கோ அடிச்சுக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க வேற ஒரு பக்கம் ஹீரோவும் அஸ்வத்தமாவும் சண்டை போட்டு இருக்காங்க அஸ்வத்தமா கிட்ட ஹீரோ பயங்கரமா அடி எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு இப்ப ஷோபனா இருக்காங்கல்ல ஈரின வேற ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க பத்திரமா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட ஏத்தி அனுப்புறாங்க இவங்க சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க பார்த்தா ஈரின் அந்த வண்டியில போல கீழே தான் இருக்காங்க ஏன் நீ போல போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே போயிட்டு இருக்க வண்டி ஆட்கள் அட்டாக் பண்ணிடுறாங்க அந்த வண்டி வெடிச்சு சதறிடு அதே சமயம் சோபனாவை அட்டாக் பண்ணிடுறாங்க இப்ப ஈரனை ஈஸியா பிடிக்கலாம்ல இப்ப மானசம் ஈரனை ரோபோட்டை வச்சு லாக் பண்ணிடுறது இப்ப அவரோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு அதுக்குள்ள சோபனா திரும்பி எந்திரிச்சு சண்டை போடுறாங்க ரோபோட் பிடியில இருந்து ஈரனை காப்பாத்திராங்க அதே சமயம் இவர் இருக்காருல கோவப்பட்டு சோபனாவோட கதையை முடிச்சிருந்தது இப்ப அந்தரத்துல இருந்து ஈரன் கீழே விழுறதுக்காக போறாங்க சரியான நேரத்துக்கு அஸ்வத்தாமா கையை கொடுத்து காப்பாத்திரது இவங்க அந்தரத்துலதான் தொங்கிட்டு இருக்காங்க தொங்கிட்டு இருக்கும் போது கையை விட்டு இவங்க விழ போறாங்க அப்ப கரெக்டா ஈரோ வந்து இவங்களுக்கு கையை குடுக்கறாரு இப்ப ஈரோட கால அஸ்வத்தமா புடிச்சாரு எப்படியோ ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களை காப்பாத்திடுறாங்க காப்பாத்துனதுக்கு அப்புறம் திரும்பி சண்டையை கண்டினியூ பண்றாங்க அந்த சண்டையில ஈரோ அடி வாங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு அஸ்வத் அம்மாவும் கூப்பிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள மானஸ் இருக்கான் பாத்தீங்களா ஒரு ரோபோட்டை வச்சு அஸ்வத் லாக் பண்ணிடுறான் அதை மீறி அஸ்வத்தமாவால அம்மாவால எதுவுமே பண்ண முடியல இதனால மானஸ் இருக்கான்ல ஈஸியா ஹீரீனை கூட்டு போலாம் அப்படின்னு ஹீரீனை கூட்டு போறான் அஸ்வத் அம்மாவோட இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாம உக்காந்துருக்காரு அஸ்வத் அம்மாவோட ஸ்டிக் இருக்குல்ல ஹீரோக்கு பக்கத்துல தான் இருக்கு காத்தடிச்சு ஹீரோ மேல படுது ஹீரோ மேல பட்டோனியே ஹீரோக்கு ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க அஸ்வத்தாமா ஃப்ரெண்டு காப்பாத்தனா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா அந்த ஃப்ரெண்டே ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இதை பார்த்துட்டு இருக்க அஸ்வத்தாமாக்கு நம்ம ஃப்ரெண்டுன்றது தெளிவா புரிஞ்சிருது அதே மாதிரி மானசம் இதை கவனிச்சிட்டு இருக்காரு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை போக சொல்லிட்டாரு ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல்ல அவரோட சக்தியை யூஸ் பண்ணி பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாரு சுத்தமா மானசாலையும் ஆட்களாலையும் சமாளிக்க முடியல ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ மானச கொடூரமா சாவடிச்சிடுறது இப்ப வண்டி மேல இருக்க ஈரனை ஹீரோவும் தூக்கிடுறது இப்ப அந்த வண்டியை விட்டு கீழே குதிச்சிட்டு எப்படியோ ஈரனை காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரி அஸ்வத் சந்தோஷப்படுறது அந்த ரோபோட்டும் இப்ப செயல் இழந்துருது இவ்வளவு நேரம் ஹீரோ சுய நினைவு இல்லாம தான் இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணிருப்பாரு இப்பதான் சுய நினைவுக்கு வராது இந்த லேபு பாப்பா எப்படி நம்ம கைக்கு வந்தா இவளவு உடனே கூட்டு போனோம் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறது என்ன கிளம்ப பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அஸ்வத்தம்மா வண்டியை தடுக்கிறாரு நில்லு நில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஹீரோ அத கண்டுக்க மாட்டாரு எப்படியாவது வண்டி எத்திரி கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அஸ்வத்தமாவை அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ சண்டை போட்டது ஹீரோக்கே ஞாபகம் இல்லை அதனால தான் ஈரோன இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காரு இது அஸ்வத்தம்மாவும் சோகமா பாத்துட்டு இருக்காரு அப்ப அந்த ரியா இருக்கா உங்க ஃப்ரெண்டு இவர்தானா தானா யாருன்ற மாதிரி கேக்குறா இப்ப போர்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க அர்ஜுனரும் இவரோட கதையை முடிக்கணும்னு அம்பு விடுறாரு அஸ்வதாமா அம்மா செத்துட்டோம்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள கரெக்ட்டா இந்த இடத்துல இவரோட ஃப்ரெண்டு வந்துடுறது அந்த யாரும் கிடையாது கர்ணனா தான் இருப்பாரு இப்ப கர்ணன் இருக்கார்ல அர்ஜுன் கூட அம்பை விட்டு சண்டை போடுறாரு கர்ணன் விட்டு அம்பு அர்ஜுனன் ரெண்டு ஸ்டெப்பு தான் பின்னுக்கு தள்ளியிருக்கோம் ஆனா இவர் விடுற அம்பு இருக்குல்ல கர்ணனா பத்து ஸ்டெப்பு பின்னுக்கு தள்ளியிருக்கோம் அப்ப நான் தானே வீரன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனனு கிருஷ்ணன் கிட்ட கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணன் இருக்கார்ல உன் பக்கத்துல நான் இருக்கேன் அப்படி இருக்கும் போதே நீ ரெண்டு ஸ்டெப் தள்ளி போற அதனால கர்ணனா அவ்வளவு சாதாரணமா எடப்படாது அப்படின்ற மாதிரிலாம் கிருஷ்ணன் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி கர்ணன் பக்கம் நமக்கு காட்டுறாங்க கர்ணனா ஹீரோ தான் இருந்திருப்பாரு அதாவது ஹீரோ தான் மறு கர்ணனா அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அஸ்வத்தாமாக்கு இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சிருது மானஸ் இறந்து போயிட்டான் பாத்தீங்களா அந்த தகவல சொல்றதுக்காக பாரியும் சுப்ரீமா பாக்குறதுக்காக வராது ஒரே ஒரு துளி மட்டும் தான் அந்த பெண்கிட்ட இருந்து கிடைச்சது இதை வேணா யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தரான் இப்போ சுப்ரீமா அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உடம்புல செலுத்துறது இப்போ சுப்ரீமும் ரொம்ப பலசாலியா மாறிடுறது வெறும் ஒரே சொட்டுக்கு இவ்வளவு பலசாலியா மாறிட்டீங்க அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வரன்ற மாதிரி பாரி சொல்றது நீ தனியா போக வேணாம் நானும் கூட வரன்ற மாதிரி சுப்ரீம் சொல்றது வில்லு கிடைச்சது யாராலையும் தூக்க முடியல இவர் தூக்குறது இவரு அசால்ட்டா அதை தூக்கிட்டு இவர் தான் கலியா இருப்பாரு கடவுளை அழிக்க வந்த களி இவர் தான் இவரால் இதுக்கப்புறம் ஆபத்துன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது செகண்ட் தான் வரும் இந்த படம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்